ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி கனவுகள் சேனலில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து எடுத்து ஒரே வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10/12/2019 ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமை இன்றைய தினத்திற்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு மனித உரிமைகள் தினம் இன்றைக்கி டிசம்பர் 10. ஸோ இன்றைய தினத்தை மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறாங்க. எதுக்காக இந்த டிசம்பர் 10 சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1948 டிசம்பர் 10 ஐநாவோட மனித உரிமைகள் ஆணையத்தில் மனித உரிமைகள் குறித்த 30 ஆர்டிகல்ஸ் கொண்ட ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. மனித உரிமைகள் ஆணையத்தில் மனித உரிமைகள் குறித்த 30 ஆர்டிகல்ஸ் அடங்கிய ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணாங்க. அந்த டிசம்பர் 10 தான் இந்த மனித உரிமைகள் தினமாக கொண்டாடக்கூடிய தினம் ஓகேங்களா. அதுக்காக தான் அந்த டிசம்பர் 10 சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஆண்டு மனித உரிமைகளுக்கான உலகளாவிய பிரகடனத்தின் 71வது ஆண்டு விழாவாக கொண்டாடுறாங்க ஓகேங்களா. 71வது ஆண்டு விழா. ஸோ இதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த இயர் ஆஃப் இன்ஜீனியஸ் லாங்குவேஜஸ் ப்ரொமோட்டிங் அண்ட் டீப்னிங் ஏ ஹியூமன் ரைட்ஸ் கல்ச்சர் அப்படின்றது தான் இதுக்கான கருப்பொருள். அடுத்து 1950 முதல் டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஓகேங்களா. 1950 டிசம்பர் 10 மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுறாங்க. ஐநா மனித உரிமைகள் ஆணையம் 1948 தொடங்கியிருக்காங்க. தலைமையிடம் எங்கே இருக்குது பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்குது ஓகேங்களா. இந்திய மனித உரிமைகள் ஆணையம் 1993. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நமக்கு இந்தியாவோட மனித உரிமை ஆணையம் 1993. தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் 1997 தொடங்கப்பட்டது ஓகேங்களா. அடுத்து மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம், அதாவது மனித உரிமைகளின் நவீன சர்வதேச மகாசாசனம் மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அடுத்து மனித உரிமை பிரகடனம் உலகில் 500 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ஆவணமாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. மனித உரிமைகள் பிரகடனம் உலகில் 500 மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய ஆவணமாகவும் இருக்குது ஓகேங்களா. அடுத்து சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் டிசம்பர் 9. நேற்றைய தினம் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடினாங்க. டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினமாக கொண்டாடுறாங்க. அதுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்றது தான் இதுக்கான கருப்பொருள் தீமாக வச்சுருக்குது. யுனைடெட் அகேன்ஸ்ட் கரப்ஷன் அப்படின்றது தான் ஊழல் எதிர்ப்பு தினத்தின் கருப்பொருள். ஸோ ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 78வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அதேமாதிரி தமிழ்நாடு வந்து 7வது பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இது வந்து லாஸ்ட் இயர் அறிக்கையின்படி 7வது பிளேஸில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் பேப்பர் அறிக்கையின்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து 6வது பிளேஸில் வந்துருச்சு ஓகேங்களா. 7லிருந்து 6 வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ 7வது பிளேஸில் பெங்களூர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1st பிளேஸில் வந்து ராஜஸ்தான் இருக்கதா சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஊழல் நாடுகள் பட்டியலில் இந்தியா 78வது பிளேஸ், இந்தியாவில் ராஜஸ்தான் 1st பிளேஸ், தமிழ்நாடு வந்து 6வது பிளேஸ், பெங்களூர் 7வது பிளேஸ் வந்திருக்கு ஓகேங்களா. அடுத்து 2019 பிரபஞ்சாலையாக தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சோசிபினி துன்சி அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகேங்களா. 2019 பிரபஞ்சாலையை தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த சோசிபினி துன்சி அவங்க ஓகேங்களா. அடுத்து பின்லாந்து நாட்டில் உலகிலேயே மிக இளம் வயது பிரதமராக ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆண்டினே அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க ஓகேங்களா. உலகிலேயே மிக இளம் வயது பிரதமராக பின்லாந்து நாட்டில் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஆண்டினே அப்படின்றத தேர்ந்தெடுத்திருக்காங்க. அடுத்து சுவீடனைச் சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆயுத விற்பனை குறித்த ஆண்டறிக்கையில் கடந்த ஆண்டு உலக அளவில் 5% அளவுக்கு ஆயுத விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஆயுத விற்பனை 5% அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் 29,00,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் ஈட்டியிருக்காங்க. ஆயுதம் விற்பனை செய்வதன் மூலமாக 29,00,000 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கு. இதில் 1st பிளேஸ், ஆயுதங்கள் அதிகமாக விற்பனை பண்ணுனதில் அமெரிக்கா தான் 1st பிளேஸில் இருக்காங்க ஓகேங்களா. இதில் 59% அமெரிக்காவில் தயாரானவை. இதன் மூலம் 17,00,000 கோடி ரூபாயை அமெரிக்கா பெற்றுள்ளது. இது கடந்த 2017 விட 7.2% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆயுதம் விற்பனை செய்வதில் அமெரிக்கா 1st பிளேஸ், 2nd பிளேஸ் ரஷ்யா 8.6% ஆயுதங்களை விட்டுருக்காங்க. ஸோ ஆயுத விற்பனை குறித்த தகவல் வெளியிட்டது ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் இருக்கக்கூடிய சர்வதேச அமைதி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஓகேங்களா. அடுத்து சவுதி அரேபியா உணவகங்களில் தனியாக வரக்கூடிய ஆண்களும் குடும்பத்தினரோடும் அல்லது தனியாகவோ வரும் பெண்களுக்கும் தனித்தனியாக நுழைவாயில் வச்சுருந்தாங்க. அது இனிமேல் கேன்சல் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதில் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் உணவகங்களில் தனியாக வரும் ஆண்களுக்கும் தனியாகவோ அல்லது குடும்பத்தோடையோ வரக்கூடிய பெண்களுக்கும் தனித்தனி நுழைவாயில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற விதிமுறை அந்த நாட்டு அரசு நீக்கியிருக்காங்க. அடுத்து இலங்கை இராணுவத்தின் உளவு பிரிவு இயக்குநராக பொறுப்பு வகித்த சுரேஷ் சலே அந்த நாட்டின் உளவு அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார் ஓகேங்களா. உளவு பிரிவு இயக்குநராக இருந்த சுரேஷ் சலே அந்த நாட்டின் உளவு அமைப்பின் தலைவராக வந்திருக்காரு. அடுத்து 122 நாடுகளிடையான நீர் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 120வது இடத்துல இருக்கிறதாக நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க.
122 நாடுகளுக்கிடையான நீர் தரவரிசை பட்டியலில் இந்தியா வந்து 120வது பிளேஸ். அடுத்து மனித மேம்பாட்டு குறியீட்டு பட்டியல், 189 நாடுகளில் இந்தியா 129வது பிளேஸ். நீர் தரவரிசையில் 120வது பிளேஸ், மனித மேம்பாட்டு குறியீட்டு பட்டியலில் 129வது பிளேஸ். அடுத்து மக்களவையில் ஆயுத சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கி உரிமம் வைத்திருப்போர் இனி 2 ஆயுதங்களை வைத்திருக்க ஆயுத சட்டம் வகை செய்கிறது. ஓகேங்களா? அடுத்து குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு ஆதரவாக 311 வாக்குகளும் எதிர்ப்பாக 80 வாக்குகளும் பதிவாயிருக்கு. ஓகேங்களா? குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியிருக்கு. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கு 311 வாக்குகள் ஆதரவாகவும் 80 வாக்குகள் எதிர்ப்பாகவும் பதிவாயிருக்கு. ஸோ குடியுரிமை சட்டம் முதல்ல எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1955 தான் கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் 8 முறை திருத்திருக்காங்க. ஸோ இதை நான் திருத்தினா 9வது முறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குடியுரிமை சட்டத்தை மசோதா 1955, தீண்டாமை சட்டமும் 1955 தான் வந்திருக்கும். அதேமாரி முதல் மொழிக்குழு அதுவும் 1955 தான் வந்திருக்கும். ஸோ கம்பேர் பண்ணி படிச்சுங்க. அடுத்து கர்நாடகாவில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 15 இடங்களில் 12 இடங்களை வென்றதன் மூலம் கர்நாடக சட்டசபையில் பாஜக பெரும்பான்மையுடன் உள்ளது. அடுத்து புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளான ரிசா 2B R1 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு PSLV C-48 ராக்கெட் நாளை விண்ணில் பாய்கிறது. ரிசா 2B R1 செயற்கைக்கோள் 628 கிலோ எடை கொண்டது. ராக்கெட் விண்ணில் செலுத்தப்பட்டதும் ரிசா 2B R1 செயற்கைக்கோள் 576 கிலோமீட்டர் தொலைவிலும் 37 டிகிரி கோணத்திலும் அதன் திட்டமிட்ட தூரத்தில் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. PSLV C-48 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலும் செலுத்தக்கூடிய 75வது ராக்கெட். ஓகேங்களா? ஸ்ரீஹரிகோட்டாவிலும் செலுத்தக்கூடிய 75வது ராக்கெட் தான் இந்த PSLV C-48. இந்தியாவிற்கு சொந்தமான ரிசா 2B R1 செயற்கைக்கோளில் இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான் இந்த நாடுகளோட 1 செயற்கைக்கோளும், அமெரிக்காவுக்கு சொந்தமான 6 செயற்கைக்கோளும், மொத்தம் 9 செயற்கைக்கோள் வணிக ரீதியாக செலுத்த போகிறாங்க. அடுத்து தேவசம் போர்டின் இடைக்கால ஆணையராக PS திருமேனி அப்படின்றவங்க நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் இடைக்கால ஆணையர் PS திருமேனி. அடுத்து சம்பல்பூர் பல்கலைக்கழகத்தின் 53வது அறக்கட்டளை தின கொண்டாட்டத்தின் போது பிரபல இந்தி கவிஞர் விஸ்வநாத் பிரசாத் திவாரிக்கு மதிப்புமிக்க கங்காதர் தேசிய விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சம்பல்பூர் பல்கலைக்கழகத்தின் 53வது அறக்கட்டளை தின கொண்டாட்டத்தின் போது பிரபல இந்தி கவிஞர் விஸ்வநாத் பிரசாத் திவாரிக்கு மதிப்புமிக்க கங்காதர் தேசிய விருது வழங்கப்படும் என துணைவேந்தர் தீபக் பெஹாரா தெரிவிச்சிருக்காரு. அடுத்து பள்ளிக்கல்வி குறித்த FICCI அரைஸ் மாநாடு ஃபியூச்சர் ரெடி லேர்னர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் என்ற கருப்பொருளுடன் டெல்லியில் December 9-10 நடைபெறப்போகுது. ஓகேங்களா? பள்ளிக்கல்வி குறித்த FICCI அரைஸ் மாநாடு ஃபியூச்சர் ரெடி லேர்னர்ஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்ற கருப்பொருளோட டெல்லியில் December 9-10 வரைக்கும் நடைபெறுது. அடுத்து வெளிச்சந்தை விற்பனைக்காக எகிப்து நாட்டிலிருந்து தமிழகத்துக்கு முதல் கட்டமாக நேற்று 300 டன் வெங்காயம் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டத்தின் கீழ் 91 கோடி பேரும் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தின் கீழ் 15.47 கோடி பேரும் பதிவு செஞ்சுருக்காங்க என்று மக்களவையில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் ஆகியவற்றில் விரைவில் தீர்வானமாக அப்படின்றதுக்காக 218 விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க அந்த மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 218 விரைவு நீதிமன்றங்கள் உத்தரப்பிரதேசத்தில். அடுத்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் சொத்துப்பட்டியலை தாக்கல் செய்ய மாநில தேர்தல் ஆணையம் முதல் முறையாக உத்தரவிட்டிருக்காங்க. ஓகேங்களா? உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தங்களோட சொத்துப்பட்டியலை தாக்கல் செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட் டைம் மாநில தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அடுத்து தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வரும் February 5 கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளதாகவும் அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் தஞ்சாவூர் சரக காவல்துறை துணைத் தலைவர் ஜே லோகநாதன் அவர் தெரிவிச்சிருக்கார். ஓகேங்களா? February 5 தஞ்சாவூர் கோவிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. தஞ்சை பெரிய கோவில் இதுக்கு முன்னாடி எப்போ நடத்தினாங்க பார்த்தோம்னா 1997 கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. ஓகேங்களா? 1997 நடத்திருக்காங்க. இப்போ February 5 நெக்ஸ்ட்டு கும்பாபிஷேகம் நடத்த போகிறாங்க. அடுத்து தொழில் முனைவோருக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 25 பயிற்சி மையங்கள் திறக்கப் போவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த மிகப்பெரிய சில்லறை வர்த்தக நிறுவனமான வால்மார்ட் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, தொழில் முனைவோருக்காக அடுத்த 5 ஆண்டுகளில் 25 பயிற்சி மையங்கள் திறக்கப் போகிறோம் சொல்லி வால்மார்ட் தெரிவிச்சிருக்கு. அடுத்து ஊரகப் பகுதிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடந்த 24 ஆண்டுகளில் 3.44 லட்சம் கோடி ரூபாயை கடனாக வழங்க நபார்டு வங்கி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பரஸ்பர நிதித்துறையில் ஈடுபட்டு வரும் 44 நிறுவனங்கள் நிர்வாகிக்கும் சொத்து மதிப்பு சென்ற நவம்பர் மாத இறுதி நிலவரப்படி 3% அதிகரிச்சிருக்கு. ₹27.04 கோடியை தொட்டு சாதனை படைச்சிருக்கு. அக்டோபர் மாத இறுதியில் ₹26.33 லட்சம் கோடியாக காணப்பட்டது.
அடுத்து நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 5% விட குறைவாகவே இருக்கும்னு சந்தை ஆய்வு நிறுவனமான ஐஎச்எஸ் மார்க்கெட் தெரிவிச்சிருக்காங்க. இல்லைங்களா, இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி 5% விட குறைவாக இருக்கும்னு சொல்லி ஐஎச்எஸ் மார்க்கெட் தெரிவிச்சிருக்கு. அடுத்து இந்திய நிறுவனங்கள் அக்டோபர் மாதத்தில் 3.41 பில்லியன் டாலர் அளவில் வெளிநாடுகளிலிருந்து கடன் வாங்கியுள்ளன என்று வழங்கியிருக்கதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சென்ற ஆண்டை விட 2 மடங்கு அதிகம், சென்ற ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக வச்சுருக்காங்க. ஒலிம்பிக் உட்பட சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க ரஷ்யாவுக்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது உலக ஊக்க மருந்து தரப்பாணையம். சரிங்களா, ஸோ ஒலிம்பிக் உட்பட சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யாவுக்கு 4 ஆண்டுகள் தடை விதித்து உத்தரவிட்டுருக்காங்க, உலக ஊக்க மருந்து தரப்பாணையம் உத்தரவிட்டுருக்காங்க. அடுத்து சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபா சார்பில் புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டி 11/12/2019 அன்று கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்க போதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, சர்வதேச கால்பந்து கூட்டமைப்பு ஃபிஃபான்னு சொல்லுவாங்க, அது ஃபிஃபா சார்பில் புதிய கிளப் உலகக்கோப்பை போட்டி 11/12/2019 அன்னைக்கு கத்தார் தலைநகர் தோஹாவில் தொடங்குது. சரிங்களா, அடுத்து மலேசியாவில் நடைபெற்ற மூத்தோர் ஆசிய தடகள போட்டியில் பட்டுக்கோட்டையை அடுத்த அணைக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உடற்கல்வி ஆசிரியரான ஜே திலகவதி 72 வயது 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 72 வயதான ஜே திலகவதி அப்படின்ற உடற்கல்வி ஆசிரியை, சரிங்களா, அவங்க வந்து 400 மீட்டர் தொடர் ஓட்ட பந்தயத்தில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைய தினத்திற்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.